السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதார்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரது மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜுமாஅடி தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இரண்டாம் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் ஆஹிருடைய கடைசி ஜுமாவிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சென்ற காலங்கள் எப்படி இருந்தாலும் வரும் காலங்கள் வசந்தமாகவே மாற்றுவதற்குரிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவோனாக. ஆமீன். காரணம், நாம் வசந்த மாதங்களில் இருந்தாலும் கூட இன்று அந்த வசந்தம் வேறு விதமாக வீசிக்கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்க முடிகின்றது, அனுபவித்துக் கொண்டிருக்க முடிகின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம், எல்லோரும் அறிந்த செய்திகள் பல இருந்தாலும் ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு நமக்கு அறிந்த விஷயங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். காரணம், அனைவரும் அறிந்த செய்திதான், எல்லோருமே இணையதளத்திலே இணைந்து இருப்பவர்கள், அதிலே மூழ்கி போயிருப்பவர்கள் என்று கூட சொல்லலாம். நம்மை விட முன்னால் இருப்பவர்கள் அதிகமாக விஷயம் தெரிந்தவர்கள் தான், எல்லா விஷயங்களும் தெரியும். இருந்தாலும் கூட சில செய்திகளை மட்டும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த நிலைப்பாடிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகின்றது என்ற விஷயத்தை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதில் இரண்டு விஷயங்கள் உண்டு. அந்த அதிகாரம் ஒரு நபருக்கு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தாலும், ஒன்று அவனுக்கு அது நன்மையாக இருக்கும், இன்னொன்று அவனுக்கு தண்டனையாக சோதனையாகவும் இருக்கும். இந்த இரண்டிலே ஒன்றுதான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தால் அது நடக்கும் கண்டிப்பாக. தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நல்ல முறையிலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வரியிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் வரலாறு அவர்களை வாழ வைக்கும், பேசும். கியாமத்தினால் வரை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டாலும் வரலாற்றிலே வாழ்பவர்களாக அவர்கள் திகழ்வார்கள், அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினால். ஆனால் அதே சமயத்திலே அதுக்கு மாற்றமான முறையிலே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் கியாமத்தினால் வரை அவர்கள் நினைக்கப்படுவார்கள், ஆனால் வரலாற்றிலே மிக கொடூரமானவர்களாக சித்தரிக்கப்பட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே எல்லோருடைய சாபத்தினாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் பார்க்க முடிகின்றது. வரலாற்றிலே ஒரு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகாரம் வந்துவிட்டு பிறகு அவர்கள் பெருந்தன்மையாளர்களாக மாற வேண்டும். பெருந்தன்மை உடையவர்களாக அவர்கள் மாறும் பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். அந்த அதிகாரம் அவருக்கு நன்மையாக இருக்கும்.
கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது அவளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நாசத்தையும் உண்டாக்கும், மற்றவருடைய வாழ்க்கையிலையும் அது மிகப்பெரிய புயலாக வீசும் என்பதை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒரு தடவை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாம் ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரு செய்தி. அவருடைய மரண தருவாயிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முதலாம் ஹலீஃபாவாக பதவியேற்று 3 ஆண்டுகள் முடிவடைந்த நேரத்திலே, அதற்கு பிறகு 2ஆம் ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்றது, யாரை தேர்ந்தெடுப்பது என்ற விஷயத்திலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் யோசித்து யோசித்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அந்த எடுத்த முடிவை அவர்கள் உடனே பிரகடனப்படுத்தாமல் குறிப்பிட்ட சஹாபாக்களை நபி தோழர்களை அழைத்து தனித்தனியாக தன்னுடைய அறைக்குள்ளே அழைத்து தன்னுடைய கருத்தை தாம் செய்த அந்த தேர்வை பற்றி சொல்லி இந்த தேர்வு எப்படிப்பட்டது, சரியானதா தவறானதா என்று கேட்டு ஆலோசிக்கப்பட்டு தனித்தனியாக ஆலோசிக்கப்பட்டு கடைசியாகத்தான் முடிவை சொன்னார்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்று வரலாறு சொல்லும். அவர்கள் யாரை தேர்வு செய்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை. தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடிய தகுதியானவர் என்று அவருடைய உள்ளத்திலே தோன்றிய காரணத்தினால் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்தார்கள். அதை உடனே அவர்கள் அமல்படுத்தவில்லை. அவர்கள் முதல் ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் சொன்னால் எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காரணம், நாயகத்தோடு ஒன்றாக இணைந்தவர்கள், ஒன்றுக்கொண்டாக உயிருக்குயிராக நாயகத்திற்கு உயிரை கொடுப்பதற்கும் தயாரான உயிர் தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு தன்னுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த பொறுப்பு யாருக்கு உண்டு என்று அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் தீர்மானித்தார்கள். இமாமத்து என்ற மக்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அந்த உயர்ந்த பொறுப்பை தாங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போன நேரத்திலே வேறு சஹாபாக்களை முன்னால் நிறுத்தவில்லை பெருமானார், மாறாக தன்னுடைய உயிர் தோழராக இருந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தனக்கு பகரமாக இமாமாக நின்று தொழுகை வைக்கும்படி சொன்னார்கள். அதிலேயே அவர்கள் சொன்னார்கள், உணர்த்தினார்கள் மக்களுக்கு, தனக்கு பிறகு தன்னுடைய இடத்திலிருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த பொறுப்பு யாரிடத்தில் உண்டு, அது தகுதியும் தராதரமும் அந்தஸ்தும் அபுபக்கர் ரலியல்லாஹு தான் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அந்தஸ்தை நமக்கு சுட்டிக்காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. அந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய மரணத்துடைய நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபிகளையும் அழைத்து கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று போன்ற பெரும் சஹாபாக்களை, குறிப்பிட்ட சஹாபாக்கள் பெருமானாருக்கு நெருக்கமாக இருந்த சஹாபாக்களை தனித்தனியாக தன்னுடைய அறைக்குள்ளே அழைத்து நான் உமர் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்திருக்கின்றேன், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது எல்லோருமே ஒன்றுபட சொன்னார்கள். ஒரே கருத்தை ஒத்த விதமாக அவர்கள் சொன்னார்கள். மாற்றி மாற்றி கேட்ட பொழுதும் கூட சொன்னார்கள். அவர்கள் வெளிரங்கத்திலே ஒரு விதமாக அவருடைய வேறு வாழ்க்கை வேறு விதமாக இருந்தாலும் உள்ரங்கமான வாழ்க்கை மிக மிக பரிசுத்தமானது. வெளிரங்கத்தில் அவர் கோபக்காரர், ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. உமர் ரலியல்லாஹு அவருடைய தன்மை அப்படித்தான், ரொம்ப கோபக்காரர், அவருடைய தன்மை கடுமையானவர். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய வெளிரங்கம் எப்படி, வெளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் புற வாழ்க்கையை விட அக வாழ்க்கை மிக தூய்மையானது, பரிசுத்தமானது. அவருடைய இறையச்சத்திற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு இறையச்சமும் தக்கவாவும் அல்லாஹுடைய அச்சமும் பெருமானாரின் மீது அதிக பிரியமும் பாசமும் கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை நாங்கள் ஆமோதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய தேர்வு மிக மிக சரியானது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், கலீபா அவர்களே, நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப கடுமையானவராச்சு, அவருடைய தன்மை ரொம்ப கடுமையாக இருக்குமே, அவர் ரொம்ப கோபக்காரர், கடுமையானவர் என்று சொன்ன பொழுது அபுபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இருக்கும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு கடுமையானவராக தெரிகின்றார். அவருடைய நிலை தன்மை இருக்கின்றதே அது உங்களுக்கு கடுமையாக தெரிகின்றது நான் இருக்கும் பொழுது. நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால், காரணம் மென்மையிலே மிக மென்மையானவர் அபுபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள், ரொம்ப அமைதியானவர்கள். நான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள்
ஆகையினால் நான் இருக்கும் காலம் வரை அவர் உங்களுக்கு கடுமையாகத்தான் தெரிவார். ஆனால் என்னுடைய மறைவுக்கு பிறகு அவர் உங்களுக்கு மென்மையானவராக காட்சி அளிப்பார்கள். அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக அவர் செய்வார் என்று சொன்னார்கள். உலகத்திலேயே மகா தீர்க்க தரிசனம் கொண்டவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார்கள். தொலைநோக்கு பார்வை, மிக நீண்ட தொலைநோக்கு பார்வையாக பார்வையாளராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவர்கள் தேர்வு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றிலே நான் பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே செய்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால், எப்பொழுது அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்களோ எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி சொன்னார்கள், நான் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆட்சியில சரியாக நீதமாக நான் நடக்க முயற்சி செய்வேன், ஆனால் அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நான் தவறளித்து விட்டால் என்ன செய்வீர்கள், நான் தவறளித்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு சஹாபி இருந்தால் தன்னுடைய வாளை உருவினார், வாள்தான் பேசும் என்று சொன்னார். ஒரு ஹலீஃபாவிற்கு முன்னால், ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால் தன்னுடைய வாளை உருவி இந்த வாள்தான் நீங்கள் தவறு செய்தால் பேசும், உங்களை கொலை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தன்மை, தைரியம், மனோதைரியம், மனோதிடம், இறையச்சம் எல்லாம் சஹாபாக்களத்தில் இருந்தது. அதையும் புன்முறுவலோடு சந்தோஷத்தோடு இப்படிப்பட்ட நண்பர்களை தோழர்களை என்னுடைய ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்று ஆட்சி சொல்லும் வரலாறு சொல்கின்றது. அவருடைய வரலாறு இன்றைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள். மிக மிக மென்மையாக மக்களத்திலே அவர்களை போன்ற இரக்கத்தன்மை கொண்டவர்களை அந்த காலத்திலே பார்க்க முடியாது. அவ்வளவு இரக்கத்தன்மை கொண்டவர்களாக, அம்மக்களின் மீது பெரும் கருணையும் பேரன்பும் கொண்டவர்களாக, மென்மையானவர்களாக மாறினார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு முன்பதாக அதிகாரம் ஆட்சி வருவதற்கும் கிடைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். வரலாற்றிலே சொல்லுவார்கள், ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள், ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதே அந்த அதிகாரம் நல்லவனாக இருந்தால் மேலும் நல்லவனாக அவனை ஆக்கிவிடும், மனிதர்களை புனிதர்களாக மாற்றும், மோசமானவர்களாக இருந்தால் அவனை இன்னும் கொடூரமானவர்களாக அந்த ஆட்சி அதிகாரம் மாற்றும் என்பதை ஹதீஸிலே நான் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்திலே ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் தக்வாவிலே இறையச்சத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். பதவி வந்த பிறகு அவர்கள் அதற்காக ஆட்டம் போடவில்லை, தங்களுடைய பெருமையை அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அவர்களை இன்னும் மனிதர்களை புனிதர்களாக மாற்றியது வரலாறு சொல்லும். இன்றைக்கு நாம் போட்டி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டிலே மகாத்மா காந்தி என்று சொல்லுகின்றமே, அந்த காந்தியடி சொன்னது என்ன, இந்தியாவிலே எப்பொழுது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வருகின்றதோ அப்பொழுதுதான் இந்தியா உருப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் காலம் முழுக்க வரலாற்றிலே வாழ்பவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்து நாள் வரை வரலாறு அவர்களை பேசும். காரணம், அவர்கள் கடுமையானவர்களாக முன்னால் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அவர்களை மென்மையாக்கி வரலாற்றிலே பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வது யாருடைய ஆட்சியை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியை தான் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கின்றார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. ஆக சங்கேக்கரியவர்களே, நாம் விஷயத்திற்கு வர வேண்டிய கட்டம் இருக்கின்றது. சுருக்கமாக நம்முடைய தெளிவுக்காக இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. நடைமுறை வாழ்க்கை, இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லோருமே அதிகமாக அறிந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுடைய தன்மை, இன்றைய காலகட்டத்துடைய நிலவரங்கள் எப்படி என்ன என்பதை எல்லோருமே விரிவாக அறிந்தவர்கள். ஆகையினால் சுருக்கமான விஷயத்தை மட்டும் நாம் பதிவு செய்கின்றோம். அவருடைய நிலை எப்படி, வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டது, மோசமானவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் அதை அதிகமாக அவர்களை கொடூரமானவர்களாக மாற்றிவிடும். இன்றைக்கு பாஜக அரசுடைய முன்னாள் வரலாறு எல்லோருமே அறிந்த வரலாறு, பழைய வரலாறு, பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த மிகப்பெரிய கொடூரமான ஆட்சி செய்த சிறிய இடத்திலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் சிறிய அளவிலே அவர்களுடைய ஆட்டம் இருந்தது, அடக்குமுறை இருந்தது. இன்று
மாநில நாட்டுடைய மத்திய இடத்திலே அவர்கள் முக்கியமான மைய இடத்திலே அவருடைய தங்களுடைய ஆட்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துடைய துஷ்பிரயோகம் மிக பெரிய அளவிலே இருக்கின்றது. அது கொடூரமாக அவர்களை மிருகங்களை விட கடுமையான மோசமானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு உயர்ந்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கும் பொழுது 1950 ஜனவரி 26 இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லோருமே அறிவோம். அப்படி கொண்டு வரப்பட்ட நேரத்திலே அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நிறைய விஷயங்கள் தெளிவான விஷயங்களாக அதில் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பிறகு நாடு பிரிவினை ஏற்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்த நேரத்திலே 1950 மீண்டும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக போடப்பட்டு அதில் 3 நிபந்தனைகளை சொல்லப்பட்டிருந்தது. 3 தகுதிகள் இந்த நாட்டுடைய குடிமகனாக ஆகுவதற்குரிய 3 தகுதிகள். முதலாவது 1950 இந்தியாவை இருப்பிடமாக கொண்டவர்கள் அவருடைய பெற்றோர்களில் யாராவது ஒருத்தர் தாய் தந்தை இருவரில் ஒருவர் இந்தியராக இருந்து இந்தியாவிலே 5 தங்கியிருந்தால் அவர் இந்திய குடிமகனாக ஆக்கப்பட்டு விடுவார். இரண்டாவது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள். மூன்றாவது பெற்றோர்களில் இருவரில் ஒருவர் இந்தியராக இருக்கும் பட்சத்திலே குடியுரிமை வேண்டும் என்று யார் மனு செய்திருக்கின்றார்களோ இந்த 3 தகுதிகள் இருந்தால் அவர்கள் இந்திய குடிமக்களாக மாற்றப்படும். ஆனால் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஏபி சொன்னாக்க எல்லாருக்கும் தெரியும், அது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், கையெழுத்திற்காக முன்னால் வைக்கப்பட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு பெயர் சிஏபி. ஆனால் அது சென்ற 12 இந்த மாதம் டிசம்பர் 12 நள்ளிரவிலேயே அது ஜனாதிபதியின் மூலமாக கையெழுத்திடப்பட்டு சட்டமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. அதனால் சிஏஏ, அதற்கடுத்து அதிலேயே என்ஆர்சி என்று இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் விளக்கு தெரியும். இதுக்குரிய விளக்கத்தை சொன்ன நேரம் பத்தாது. அப்போ சிஏஏ என்ஆர்சி இந்த சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றன, அவர்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்த அந்த சட்டங்களிலே எந்த ஒரு மத கலப்பமும் இல்லாமல் துளியும் இல்லாமல் பரிசுத்தமான முறையில் மதசார்பற்ற நாடாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். வரலாற்றிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், காந்தியடி சொன்னது, மகாத்மா காந்தி அவர்கள் இந்த சுதந்திர தினத்திலே சொன்ன நேர விஷயம் என்னவென்று சொன்னால், யாருக்கு உலகத்திலே சொந்த நாடு இல்லையோ, குடியிருப்பதற்கு எந்த மனிதர்களுக்கு யாருக்கு சொந்த நாடு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்தியாவுக்குள்ளே வரலாம், நிம்மதியாக அவர்கள் வாழலாம், அவர்களுக்கு இதுதான் தாய் நாடு என்று சொன்னார்கள் மகாத்மா காந்தி. இன்றைக்கும் நாம் அவர்களை மரியாதையோடு மதித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ரோஹிங்கியா முஸ்லிம்களாக இருக்கட்டும், பூட்டான் நேபாள் போன்ற அங்கு நாடுகளில் வசிக்கக்கூடிய அங்கிருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லோரையும் ஒரு தலைபட்சமாக ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த என்ஏஏ என்ஆர்சி சிஏஏ என்ஆர்சி என்பது இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இதில் நிறைய பிரச்சனைகள். இதிலே இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்குரிய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய 500,000 இந்தியர்களை உடனடியாக இந்தியர்களாக மாற்றுவதற்குரிய வழியைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று வரலாற்றிலே நமக்கு குலுக்குகளை தருகின்றார்கள். இன்னும் நான் பார்க்கும் பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிவா போன்ற மக்கள் அமைச்சர்கள் முதல் கொண்டு ஒருத்தர் 2 அல்ல, எத்தனையோ அமைச்சர்கள் மனித சமுதாயத்தைச் சேர்ந்த நல்லவர்கள் எல்லோருமே இஸ்லாத்திற்கு எதிராக இயற்றப்பட்ட சட்டம் என்பதை தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த சட்டம் நமக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், சட்டம் என்னங்கிறது நமக்கு தெரியும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று நான் பார்த்தால் நிறைய ஒரு நீண்ட பட்டியலே கொடுக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். நம்முடைய அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இது அடிப்படை பேசிக் சுருக்கமாக சொன்னான். இதை விளக்கமாக நம்ம சொன்னாக்கா நம்முடைய வங்கி கணக்கு மூடப்படும், நம்முடைய ஆதார் கார்டு எண்கள் முடக்கப்படும், செல்போன்கள் முடக்கப்படும், அதே போல ரேஷன் கார்டு முடக்கப்படும், கேஸ் கணக்கு, லைசன்ஸ், ஓட்டர் டிரைவிங் லைசன்ஸ், இன்னும் பான் கார்டு எல்லாமே முடக்கப்படும். நாம் எந்த ஊருக்கும் ரயில் விமான டிக்கெட்டுகள் எல்லாம் எடுக்க முடியாது. எந்த ஒரு உயர்ந்த பதவிகளிலே செல்வதற்குரிய அந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர்கள் போன்ற பதவிகளில் போட்டியிடவும் முடியாது. இந்த உலகத்திலே இன்னும் நிறைய இருக்கின்றது, நேரம் பத்தாதனால் நாம் சுருக்கமாக இதோடு முடிக்கின்றோம். இது போன்று இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மை அகதிகளை விட படும் மோசமான நிலையிலே இந்த நாட்டிலே வாழ்வதற்குரிய வழியை ஏற்படுத்தக்கூடிய
நிலைகளாக இந்த ஒரே ஒரு சட்டம் இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அடுத்தது இந்த ஜும்மாவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கண்டன போராட்டத்திலே இந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக உலகம் முழுக்க, தமிழ்நாடு அல்ல, இந்தியாவல்ல, உலகம் முழுக்க இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பெயரை குறிப்பிடாமல் நமக்கு ஒருதலை பட்சமாக நம்மை ஒதுக்கக்கூடிய விதத்திலே இந்த சட்டம் வந்திருந்தாலும் கூட நாளடைவிலே இது எல்லா மக்களையும் பாதிக்கும். முஸ்லிம்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய முசீபத்தான நிலைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக தள்ளுவான் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், நமக்கு இந்த சட்டம் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், என்பதாக சொல்கின்றான், பூமியில் குழப்பம் செய்யக்கூடிய சில நபர்களை கொண்டு அல்லாஹ் அடக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அடக்காமல் விட்டுவிட்டால் இந்த பூமி நாசக்காடாக மாறிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஆக அழிவை அழிச்சாட்டியும் செய்யக்கூடிய மக்களை சில நபர்கள் மூலியமாக அல்லாஹ் அழிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட கட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று கிடைக்கக்கூடிய உரிமைகளை நாம் கேட்டு பெற வேண்டும். அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் ஜுமா தொழுகைக்கு பிறகு நாம் இங்கிருந்து ஒன்றாக சேர்ந்து நாம் செல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஆக்ருத்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.